வணக்கம், நான் டாக்டர் தீபா. நான் இப்போ பேச போகிற ஒரு ஜாதகத்தின் அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த ஜாதகர் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் விவசாயத்தில் இறங்கிட்டாங்க. ஓகே, அதுவும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பண்ணிட்டாங்க. சரி, இதனால் நம்ம வந்து நம்மளும் ஒரு விவசாயி ஆகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, விவசாயம் இவருக்கு சரியாக வரலை. ஸோ என்ன ப்ராப்ளம், எனக்கு வந்து விவசாயம் சரியாக வரலை, இது என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்க வந்திருக்காரு. இதுதான் இவர் வந்து இவரோட கேள்வியாக இருந்தது. ஓகே, இப்போ அந்த ஜாதகத்தினோட விவரம் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லான் இருக்கேன். இப்போ இந்த ஜாதகர் யாருன்னு பார்த்தோன்னே அப்படின்னா, இப்போ அவருக்கு போயிட்டு இருக்க அட்சய லக்னம் என்னன்னு பார்த்தோன்னா சிம்ம லக்னம். அந்த சிம்ம லக்னத்துக்கான அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எங்கே இருக்காங்கன்னா லக்னத்துக்கு 9 இடத்துல இருக்காங்க. ஸோ நல்ல இடத்துல ஜாதகர் வந்து ஒரு பாக்கியசாலியாக இருக்காரு, பாக்கியமானா இருக்காரு அப்படிங்கிறது நம்ம இதை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இப்போ இந்த ஒரு வருடத்துக்கு கிட்டக்க நட்சத்திர புள்ளியாருன்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான். பூரம் 3 சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காங்கன்னா லக்னத்துக்கு 11 இடத்துல இருக்காங்க. ஸோ ஜாதகர் மன மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ இவருக்கு வந்து கேள்வி என்ன, விவசாயம் அப்புறம் வந்து தொழில். அப்போ விவசாயம் தொழில் அப்படிங்கிறப்ப, அந்த விவசாயம் அப்படிங்கிறது நம்ம உழுவுற நிலம், அந்த நிலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு, அதோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த நிலம் நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ணுற விவசாயம் நல்லா இருக்கும். அந்த அப்போ நம்ம 4 இடமும் சேர்த்து பார்க்கணும். இதில் தொழில் பார்க்கணும், ஏன்னா விவசாய தொழில் அது ஆக்சுவலாக. ஸோ அப்போ தொழில் ஸ்தானமும் பார்க்கணும், 4 இடமும் பார்க்கணும். அப்போ தொழில் ஸ்தானமும் பார்த்தோம் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துக்கான அதிபதி என்ன அப்படின்னா சுக்கர பகவான். 10 இடத்துக்கான அதிபதி சுக்கர பகவான் எங்கே இருக்காங்கன்னா 10 இடத்துலேருந்து 2லேயும் லக்னத்துக்கு 11 இடத்துலையும் இருக்காங்க. ஓகே, அது பார்த்தா நல்ல நிலைன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க, தொழிலுக்கான அதிபதி எங்கே இருக்காங்கன்னு பாருங்க, அந்த 4க்கு 8 இடத்துல இருக்காங்க இந்த சுக்கர பகவான். ஸோ அந்த விவசாய நிலத்துக்கு அந்த தொழிலுக்கான அதிபதி எங்கே இருக்காங்க, 8 இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு எப்படி இந்த விவசாயம் நல்லா வரும் அப்படின்னு இவங்க யோசிக்காமல் அவங்க பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 4 இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த 4 இடத்துக்கான அதிபதி என்னன்னு பார்த்தா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னா 4 இடத்துக்கு 7 லக்னத்துக்கு 10 இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த நிலத்தினால ஜாதகருக்கு ஒரு அழுத்தம் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகருக்கு 8 வீட்டு அதிபதியான குரு பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னா 4 வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த விவசாய நிலம் வந்து பிரச்சனையாக இருக்குது. அந்த தொழிலுக்கான ஸ்தானம்ங்கிறது வந்து தொழில் வேலைக்கான ஸ்தானம்ங்கிறது அமைப்பு வந்து இவருக்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்ம வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்தது பெரிய தவறு. ஏன்னு கேட்டால் இவருக்கு வேலை போயிட்டு இருந்தது நல்லா தான் இருக்குது. ஏன்னா 10க்கு 2 இடம், லக்னத்துக்கு 11 இடத்துல தான் வேலைக்கான அதிபதி இருக்குது. ஸோ இவருக்கு வந்து வேலை வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஜாதகரோட ஒரு தேவையில்லாத ஒரு முயற்சி, அது பாருங்கள், இந்த 6 வீட்டு அதிபதி பாருங்கள் சனி பகவான் வந்து எங்கே இருக்காங்கன்னு 3 இடத்துல இருக்காங்க. இவரோட தேவையில்லாத ஒரு முயற்சி வந்து இவருக்கு கடனாக மாறுது. அப்போ இவர் தேவையில்லாமல் முயற்சி பண்ணி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த விவசாயம் இவருக்கு சூட் ஆகுமான்னு வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தா நம்ம முன்னாடியே வந்து இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம சொல்லியிருப்போம். பார்க்காம இவங்க வந்து இப்போ வந்து நஷ்டமானதுக்கு அப்புறமா வந்து பார்க்கறதுனால இவருக்கு வந்து ரொம்ப இப்போ சிக்கல்ல மாட்டிகிட்டு இருக்காரு. இவருக்கு வருமானம் எப்படி இருந்திருக்கு, சரி விவசாயம் பண்ணாரு லாபம் வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இப்போ ஒரு தொழில் விவசாய தொழில் பண்ணியிருக்காரு, வருமானம் எப்படி இருந்திருக்கு இவருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த வருமானத்துக்கான அதிபதி யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் எங்கே இருக்காங்க, 2 இடத்துலேருந்து 8 இருக்காங்க. ஸோ அந்த வருமானம் வந்து தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. இப்படி தடைப்பட்டிருக்கிற அமைப்பு இருக்கும்போது எப்படி இந்த வந்து விவசாய தொழில், இவர் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட அவர் பாட்டுக்கு ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பார். அதை விட்டுட்டு இப்போ நான் விவசாய தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நிலம் சரியில்லாத ஒரு நிலத்தில் வந்து நம்ம வந்து நம்ம விவசாயம் அவர் பண்ணி இப்போ அவர் வந்து கடன் பண்ணது எல்லாமே நஷ்டமாயி கடன்னாலேயே ஆயிட்டார். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பயிரிடலாம், என்ன விவசாயம் பண்ணலாமா, விவசாயம் சூட் ஆகுமா, இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் வந்து இயற்கை விவசாயியாகிறேன், இல்லை இல்லை வந்து ஐடி ஃபீல்டில் விட்டுட்டு நான் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களே கூட இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக வந்து நான் கிராமத்துக்கு போகிறேன், எனக்கு விவசாயம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. அது எல்லாமே வந்து தெரிஞ்சு பண்ணணும், என்ன பண்ணால் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும், எல்லாமே நம்ம வந்து கிரகங்களை
வச்சு சொல்லலாம், என்ன பண்ணா நம்மளுக்கு சூட் ஆகும், ஒரு கிரகத்தை வச்சு நம்மளுக்கு வந்து இந்த விவசாயத்துல இது பயிரிட்டா நம்மளுக்கு வந்து சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. அந்த நிலம் பார்க்கணும், வருமான ஸ்தானம் பார்க்கணும், தொழில் ஸ்தானம் பார்க்கணும், இது இத்தனை அமைப்புகளும் நல்லா இருந்தா நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம். விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து லாபம் வருதா அப்படின்னா வராதது, அதுலயே இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அதை அப்படியே மேனேஜ் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இதோட புதுசா வரவங்க இதை ஒரு தொழிலா பண்றவங்க கண்டிப்பா அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க வந்து இது சூட் ஆகுமா, அந்த விவசாய நிலைமை உங்களுக்கு வந்து கை கொடுக்குமா, அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்துட்டு பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டா இப்ப இந்த ஜாதகரே பாருங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, வேலையை விட்டுட்டு இப்ப வந்து விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நஷ்டத்துல இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஈவன் விவசாயம் கூட நம்மளால கண்டிப்பாக வந்து நல்லா சொல்ல முடியும், இந்த எல்பி ஜோதிட முறையில் நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவருக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.